பெருமாளின் சேர்த்து அனுபவித்தார். 26 சோகாட்சி அற்புதமான பெருமாள் எடுத்து எடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆசிரியானது ஆனந்தி கர்ணவம் பகவதி யோகோ ஆபுர் ஆஸ்தானம் கர்ணம் உங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஆஸ்தானம் ஆச்சு சொல்லி மங்களாதாரம் பண்ணார். 24 சோகத்துல 25 ஸ்லோகம் தத்தரிசகந்தோகம்ிஷ்வேகோதபத்தைத்தைகிந்தேனாந்தோகிதரிஷ்டாஹிபோகாதி பெருமாள் எப்படி பெருமாள் இருந்திருக்கார் அனுபவிக்கிறார். பிராட்டி பெருமாளும் தேவியே பிராட்டியே ரங்கநாயகியே உங்களுக்கு திருமாவளி மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்துக்கு திருமாவளி மண்டபம்னு பேரு. அதுல ஆதிசேஷன் எழுந்திருக்காங்க. மேல ஒரே குடை, பெரிய பலபல பலவர்கள் குறை குறை சக்கரவர்த்தி எல்லாம் அது பெரிய வெண்கற்ற குறைன்னு வெளுப்பா இருக்கும். அது முத்தெல்லாம் இருக்கும், பல அங்காரம் இருக்கும். அது போட்டுட்டு அவன் தான் சக்கரை வச்சு அவன் எல்லாரும் போட்டு முடியாது. அது வெண்குற்றப்படைங்களே அதையே இருக்க ஆனந்தமா சாந்தோதில இருந்த ஒரு நிலை, ஆனந்தமான சாந்தமான நிலை எல்லாரும் அனுபவிக்கிறது, பெருமாள் அனுபவிக்கிறது. அவை ஒத்தருக்கொத்தர் அத்வைத நிஷ்டான தெரியாத நிலை. ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து மிதனம் ஒரு தேவதைன்னு நடக்கிறதுதான் அத்வைதம்னா சங்கர அத்வைதி இல்லை, ரெண்டு இல்லைன்னு இருக்கும். ரெண்டு தத்துவம் கிடையாது நமக்கு. லக்ஷ்மி வேறே பெருமாள் வேறே கிடையாது, லக்ஷ்மிநாதன் தத்துவம் அதான் அத்வைத நிஷ்டா. அப்படி ஜனரசமான ஆனந்தத்தை யாரு உண்டாக்குறா? நீ தானே உண்டாக்குறேன். அதான் இது விவரணம். உனக்கேற்கும் கோதமர பாவைக்கு ஆழ்வாசம் உண்டார் நம்மால் அனுபவிக்க கருதி பத்துல அபரியாப்தம் சேவிக்கு சேவிக்க திருச்சி சொல்லிதான் அனுபவிக்கிறேன். கண் கட்டாத பார்க்காவா? ஏன் இப்பதான் பார்த்தானே அடுத்த காலத்துல வேற மாதிரி பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஐயா ஆறாவது சேவிக்கு சேவைக்கு தெவிக்கவில்லை தெவிக்கவில்லை எனதாவியை அந்தரியாமி அவர்தான் ஜீவனுக்கு அந்தரியாமி. என் உயிரை ஜீவனே அவர்தான் அத்வைதம் இல்லை. இங்க நான் அவன் அந்தரியாமியாக உள்ளே இருக்கிறான். மறக்காமையும் எவ்வளவு தெரிவிச்சாலும் திருப்தி பெறலை. உண்டிட்டாய் இனி உன் மொழியாய். அப்படிப்பட்ட நீ எப்படிப்பட்டவன்? காயாம்பு வண்ணத்தவன் அனுபவிக்கும் போது அரசிய புஷ்ப கண்காசம் அந்த மாதிரி கருப்பானவன். அவன் கருப்பு என்னன்னு சொல்ல முடியல, ஒவ்வொரு விதமா வர்ணிக்கிறான். உரக்காயாகண் செங்கனிவாய் தாமரை கண்ணன் கண் தாமரை வாய் கோவை வாய் சிறப்பான உதறுகள். அது தகுந்த பத்னி இருப்பான். ஒரே சமமான ஒரு அழகு லாவண்யம் எல்லாமே ஆயினாரே உனக்கேற்கும் கோலமாவை கோலமாமலுக்கு அப்படி அவளே பத்மா. பத்மானே பேரு, பத்மான தாமரை, அவ பேரே பத்மாதான். கோலமாமலர் பாவைக்கு அன்பேயோ என் அன்பேயோ எனக்கு மட்டுமா நீங்க அன்பைய பிரீதியா இருக்கவன் விராட்டிக்கு பிரியமானவன் எனக்கு பிரியமா இருக்கு. அதனால அப்படி அனுபவிக்கிறார். உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவை உனக்கு ஏற்கும் உன் மனசு எப்படி அவன் அவன் மனதான் ஓடும். நீ உன் சொல்ல அவன் சொல்ல மாட்டான். ஒரே மனசு எவக்கேற்கதான் அத்வைதம். மனசுலயும் ஒரே மாறு உனக்கேற்கும் கோலமலர் பாவை
பெருமாளை கேட்டு விடாது பதில் செய்ய முடியாது. பெருமாளுடைய ரூபம் என்ன, குணங்கள் என்ன, விபூதி வைபவங்கள் என்ன, லீலைகள் என்ன, ஒரே ஒன்றொழியா பெருமைகளும் தானுமாய் ஒரு நினைவாவில் என்ற உயிரெல்லாம் அது அனுபவிக்கிறார்கள். ஒன்றொழியால் பெருமைகளும் காரணமாகி ஒரே மாதிரி அழகான கைவலையெல்லாம் சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமகை, அதுவே திருமகள் சீன் பேசியா பெருமகளும் தானுமாகி இவ்வுயிரை என்ற சிருஷ்டியில பெருமான் மட்டுமா சித்திக்கிறார், விராட்டி இருக்கா ஒரே எண்ணத்தோடு ரெண்டு பேரும் சித்திக்கிறார். இந்த ஜீவன் இப்படி சித்திக்கிற இப்படி சித்திக்கிற இப்படி சித்திக்கிறோம். பெருமகளும் தானுமாகி ஒரு நேவால் அத்வைத நிஷ்டான ஒரே எண்ணம் ரெண்டு பேருக்கும் உயிரெல்லாம் உய்ய சித்திக்கிறார், அதெல்லாம் ரட்சிக்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து. வன் தோயனகருவார வசுதேவர்காய் அவதாரம் பண்ணிச்சே கூட திருப்பிராட்டி இருக்கா கூடே வரான். ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி சீராப்ஜியிலேருந்து ஓடி வரான் பெருமாள், பெருமாள் கிருஷ்ணா வரும்போது ருக்மிணியா வரான், ராம அவதாரம் அடிக்கும் போது சீத்தையா வரான். அதனாலே வன் தோயனகருவாக ஸ்ரீராமவனிகேதனாம் நாகபரியங்கமுத்திருஜே அந்த ஆதிசேஷன் பள்ளி சுகமான அந்த பார்க்கடல ஆதிசேஷனுடைய படுக்கையும் உருட்டு ஓடி வரான். எதுக்காக அவதாரம் பரணம். வன் தோயனகர் வாழ துவாரகாபுரிய வாழ வைக்கணும். துவாரகாபுரி சத்த புத்தி கஷேத்திரத்துலே புலி துவாரகா விசேஷவாசம் பண்ணாங்க, அது இன்னும் பெருமாள் அவதாரம் பண்ணாச்சு புகழ்பெறும். துவாரகா வன் தோயனகர் வாழ அது மட்டும் இல்ல, அதுபோதுமா கிருஷ்ண அவதாரம் பண்ணா வசுதேவ தேவகிதான் மூணு ஜென்மமா பெருமாளையே தொழில் பிள்ளையா பெருமாள் பகவான் சுத்தனாவும் தபஸ் பண்றான். அதுக்கோசம் வசுதேவத்தாயின் மன்னவர்கிட்ட யாரா என்ன சூதம் பண்ணாலும் அதுக்கோசம் அவதாரம் பண்றான். அர்ஜுனுக்கு சகாபாகனும் நினைக்கிறான், அர்ஜுனுக்கு பந்துவாகவும் இருக்கான் போகலாம இருக்கான், ஒரே வயசு ரெண்டு பேரும். அப்படிப்பட்ட அவனுக்கு யுத்தத்தை கிளப்பி விட்டு பூபாரம் தரையிறதுக்காக பூமிக்கு உபகாரம் பண்ணலாம். பாண்டவருக்கு தொந்தர் தொந்தரவு கொடுத்தா அவன் பண்டித்தார்களே துரியோதனாரிகள் ஒரு அர்ஜுனுக்காக யுத்தத்தை பண்றானே, ஒரு தர்மம் அது கட்சி தர்மம். அதனால யுத்தத்தை பண்ணுன்னா தேரவும் நிறுத்திட்டான், நீ தேர் மேல நெல்லு, நீ ராஜா ஓடி நான் தேர ஓட்டுறேன், நான் சாரதி நீ ரதி என்று கேட்பாகினாகி நின்ற அழகாக இப்படியெல்லாம் வந்து அனுபவிச்ச தண்டுலகம் ஆகிவன் தானே சொன்ன துளசி மாணவனவன் துளசி தந்தை அச்சமாக திருவதி அச்சனம் மன்றம் மார்பில் தெரிப்பான். துளசினா அவர் பைத்தி பகவான், துளசி இல்லாத ஆராதனம் கிடையாது. அவர் தற்கும் தனித்தருமம் தான் எமக்காய் வீதியெல்லாம் உதேசம் பண்ணான், தனித்தருமத்தை உதேசம் பண்ணான். தருமான் தரிப்பேன் பக்தியோகம் தான் ஆரம்பிச்சு கொடுத்தாரு வியாக்கியான முதல்ல, அது சரணாகதியும் சேர்ந்தது. பக்தி பண்ற உபாசனம் பண்ண முடியாதவாள், அதே சர்வதுமா சோகை பற்றி சரணாகதி பெரியமான பெரிய அதிகாரம் பண்ணார் தேசியம் பிரயத்தாரு. அதனால எமக்காய் தனித்தருமம், நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் என் காலில் விழு தனித்தருமம், அதான பிரபண்ண தர்மம் அந்த கடைசியில் உபதேசித்தானே தனித்தருமம், அதுதான் உபதேசம் பண்ணார் நம்ம ஆழ்வார். அதனால அவருக்கு பிரபண்ண ஜன கூட்டம் பெருமாவுடைய அபிப்பிராயத்தை விளைக்கிறார்கள். சரணாகதி பண்ண போகும் நம்மளெல்லாம் பக்தி பண்ண முடியாது. அதனால எல்லா ஆழ்வாருக்காக முதல்ல இருந்தார் அவர், அவருக்குதான் முதல் மரியாதை பண்றோம். பிரபண்ண ஜன கூட்டத்தான ஆழ்வார் பண்றோம். பக்தி சாமி கொடுத்தார் தன்மை என்றும் கண்டு கழித்து அழிகூடவிலக்கா என்று இப்படி வீதிகள்லாம் பண்றாங்க. விளையாட்டியோடு தான் பண்றோம், விளையாட்டி இல்லாத விளையாட்டியை பற்றி பெரியவர்களில் வந்த பராசர பட்சம் பெருமான உறவுகள் இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றுதான் ஒரே மனசானே. அவர் யார் இவ்வளோ விஷ்ணுபக்தி, இவர் யார் இவர் யாரே சுயப்பதி பிரிக்க முடியாது. தேவி பூபதார் திவ்வூர தாத்துடைய திவ்வுதான் விளையாட்டு பிரகாசன் உள்ள அர்த்தம் உண்டு விளையாட்டுடனே அவர்கள் எடுத்துக்கலாம். அதனாலே ஜெகத் வியாபாரர் வரையாற்றி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றார் தேவி. அப்படியே சட்வரிதகந்தம் எப்படி இருக்கு ஒரே வாசனை, எங்க பார்த்தாலும் வாசனை மாலையுடைய வாசனை கேட்பானே பெருமாள் உடம்புலயே வைஜெயந்தி மாலை இருக்கு. பரிசகந்தம் அப்படி இருக்கக்கூடிய
மேல பரமடி ஆறு விசேஷம் பரமடி இருக்கான் ஆயிரம் மரங்கள் ஆயிரம் மரம் ஒரு பாம்புக்கே வாசனை உண்டு தாழம்பூர்ல பாம்பு வந்து வருது நல்ல பாம்புக்கே வாசனை உண்டு ஆதிசேஷன் எப்படி கேட்கணும் நித்திய சூரியாதேவர் அவர் கீழே சிங்காசனமா நின்றால் குறையா அப்படி ஆய்வாக அனுபவிச்சார் அப்படி உபரி பணம் அரசு ஆதிசேஷனுடைய படங்கள் வேற பரப்பாங்க வாசனையோட விளக்கோடு அப்படிப்பட்ட ஆதிசேஷன் உபரி கந்தம் உபரி பண அரசரோதி பரபரப்பு வேற வாசனை வேற எப்பிரிகள் அனுபவிக்கிறார் ரங்கநாதன் சேவிக்கணும் ஆசிரியரும் குலசேகர பெருமாள் குலசேகர வாழ்க்கை அவர் வந்து கேள்வி ஏற்ற பிறந்தால் எத்தையும் பதிமூணு திவிதேசங்கள் சொல்லுவீங்க ஏகப்பட்ட திவிதேசங்கள் இருக்கு அதை குறித்து ரங்கநாதன் சேவை ரொம்ப ஆசை சோழதேசத்தில் இருக்கிற ரங்கநாதன் ஏன்னா ரங்கநாதன் பூலோக ஓடிட்டு தான் அவர் முதல்ல அச்ச பெருமாள் அவர் தானே திபீஷ்நாத ஆலயம் கொண்டு வரப்பட்டது நேரில் சத்தியலோகத்திலிருந்து பிரம்மஹாராஜ பெருமாள் அயோத்திக்கு வந்து இங்கே வந்து அருள் அவரை சேர்க்கணும் ஆசை குலசேகர பெருமாள் அவர் தனியம்மை குஷ்டே ரங்க ராத்ரா குஷ்யதே ரங்க ஆத்ரா தினே தினே எல்லாம் கிளம்புகிறான்னு ஸ்ரீரங்க பெருமாள் கிளம்புவான்வர் ராஜா போலியோ அன்னைக்கு கிளம்ப முடியாது ராஜகாரியங்கள் இருக்கும் சரி நாளைக்கு போறான்வர் கிளம்புகிறான்னு அது முடியாது அதான் குஷ்யத்தை தினமும் அவர் கிளம்ப என்ன கேட்கணும் ரங்க ஸ்ரீரங்கம் போனோம் ஸ்ரீரங்கம் போனோம் இந்த கோஷம் தான் அவர் ஆரம்பிக்கிறார் முதல் பார்த்தோன்னா என்ன இருளிரியச்சுடர் மணிகளை வைக்கும் நெற்றி இன சுத்தி அணி குணமாயிரங்கள் வாழ்ந்த அற வருஷ பெருஞ்சோதி அந்த நின்றும் அணி விளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகரல் தண்ணீர் பொந்தி திருக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கோரோ கழிக்கும் நாளோ நாளே என்னை நான் ரங்கநாதன் பார்த்து என் கண்கள் ஆனந்திக்க போகுது எப்பேற்பட்ட ரங்கநாதன் ஸ்ரீ வைகுண்டநாதன் தானே இங்கே வந்திருக்கான் பூலோக வைகுண்டனே சொல்லுவார் சேசுராஜியாக பிறந்திருக்காங்க எப்படி பெருமாளுக்கு பலவித சென்றால் குறையாம் இருந்தால் சிங்காதனம் என்று பலவிதமான ஓஜாரிகள் பண்ணக்கூடிய ஆழ்வார்கள் பண்ணக்கூடியவனும் இருவரிய சுடர்மணிகள் இணைக்கும் நெற்றி இந்த ஆதிசேகன் எப்படி இருக்காங்க வந்துகிறார் பெருமாளுக்கு ஆசனமா இருக்கானே இப்ப சாய் செய்யா சாயா செய்யாவா இருக்கானே படுக்கை பலபலான பெருமாளுக்கு அந்த ஆயிரம் தலையிலும் மணிகள் நாகத்துக்கு மணி ஒன்று வைகுண்ட ஆதிசேஷத்தை கேட்கணுமா ஆயிரம் தலையிலும் மணிகள் பல 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 நம்ம செயற்கே மணி போட்டுக்கிறோம் படிச்சு 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 இருவழிய இருட்டே போயிருந்தோம் ஒரு ஒரு விளை ஒரு விளக்கா ரெண்டு விளக்கு ஆயிரம் தலை இருள் போலமாக கூடிய ஆதிசேவனுடைய தலைவனுடைய மணிகள் மணிகள் இமைக்கும் நெற்றி அல்லது ஆதிசேவனுடைய நெற்றி இனத்தொற்றி அணிகோணமாய் புசு புசுன்னு காத்து வருவது அப்படி ஸ்ரீரங்கான் பகவான் பெருமாள் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அணிகோணமாய் ஆவணமாக இருக்கான் பெருமாளுக்கு ஆபரணமாக இருக்கான் அலங்காரமாக இருக்கான் குறையா இருக்கான் செய்யாசன ஆளுந்த அனுபவிச்சாரு அணிகுணமாய் ஆயிரங்கள் ஆர்ந்த பெருமாளுக்கு நன்மை கொடைபிடிக்கணும் அப்படி சொல்லி ஆயிரம் படத்தை விரிச்சு இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அரவரச பெருஞ்சோதி நாகங்களுக்கெல்லாம் ராதா நாகராஜன் அனந்தாய நாகராஜாய மகன் ஆதாசித்திரன் நினைக்கிறவன் அரவரச பெருஞ்சோதி ஆதி நாகராஜன் அவனே ஜோதிஷ் அதிகம் பெருஞ்சோதி அனந்தன் பெருமாளுக்கு அனந்தன் பேரு ஆதிசேத்து அனந்தன் பேரு நிறைய கல்யாண வளங்கள் உள்ளத்தினாலே அந்தம் இல்லாத அனந்தன் பகவான் அனந்தனும் அணி விளங்கும் உயர் வெள்ளை வெள்ளை அணை பார்க்கிறது பார்க்கிறது வெள்ளை ஆதிசேடி உடம்பும் வெள்ளை அது பெருமாளுக்கு சில்லு இருக்கணும் அதனால உயர் வெள்ளை அணை அது ஏது அதில் படுத்திருக்காங்க ஸ்ரீரங்கநாதன் திருவரங்க பெருநகர் எங்க படுத்திருக்காங்க ஸ்ரீரங்கத்துல ஏன் படுத்திருக்காங்க ஸ்ரீராமத்துக்கு சமம் வைகுண்டத்துக்கு சமமான பூலோக வைகுண்டம் என்ற ஸ்ரீரங்கத்துல திருவரங்க பெருநகரோடு தண்ணீர் பொன்னி அது மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு ரெண்டு பக்கமாக பெருமகள் ரெண்டு காவிரியோ பிரிஞ்சு ஓடுறது பொன்னின்னு பேரு பல பலவாக இருக்கக்கூடிய பிரகாசமான தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த காவிரி ஆறு
ரெண்டு பக்கம் ஏன் ஓடுறாங்க அப்படியே பெருமாள் திருவடியே அப்படி அறையார அரசர்தான் அது பிரிச்சு விடுறதாம் தென்னீர் பொழுது பெருக்கையார் அது இவரிடம் பள்ளி கொள்ளும் ஆனந்தமா பள்ளி கொண்டுதான் இந்த திசையில சேஷசாலியாக கருவணையை அகசிய புஷ்ப சங்காசம் காஜாம்பூதத்தவன் மேல ஆதிசேகரன் ஒரு மணி வெள்ள மணி பொன்மணி பெருமாள் கருப்பு மணி பல படம் இருக்கும் பெருமாள் கருப்புன்னு அருகில்லாத கருப்பு இல்லை மணி கருமணி விபங்க நீலாகனர் கோபாலன் சேர்த்து ஒரு இந்திரநீலக்கல் அது ஒரு விதமான நீளம் கருப்பு சேர்ந்து அதை உடைச்சா உள்பால் எப்படி இருக்கும் அவருடைய பரபரப்பான கருப்பு கருமணியை கோமலத்தை கருமணியினும் கருமன் பெருமாள் கோமலம் மிருதுவானவர் எப்படி மிருதுவானவர் பூ பூ இப்படி அது தாமரை ரொம்ப மிருது அதுல பிறந்த பிராட்டி எப்படி இருப்பா அவரும் மிருது அவர் பெருமாள் திருவடி வருடி விடுறாளாம் அவர் யார் கை எப்படி இருக்க அவளுக்கு அவர் தொடை வருடி விட பெருமாள் கால் செவந்து போடுறோம் அப்ப அவளை காட்டுல எவ்வளவு மிருதுவா இருக்கு கோமலத்தை அவரை மிருதுவானவன் பகவான் திருக்கிரமத்தால் எடுத்து ஒரு அடியார் பகவான் அளந்தானே அந்த திருவடி எங்க சாதாரண பெருமாள் திருவடி வர்ணிக்க திரும்பி பாருங்க கோமலத்தை எப்படி நான் கண்டுகொண்டு எப்ப நான் சேர்த்தேன் அப்படி பெருமாள் அப்படி கைங்கிற வந்தார் உபரி சென்றால் குடையாம் நிவாச செய்யாதன ஆள வந்தார் அழகிட்டபடி ஆள முதலாடுவார்கள் சென்றால் குறையாம் குறையா இருக்கான் பெருமாள் எப்படிதான் இருக்கான் சேகரன்னு பேரு எல்லாமே சேகரன் பெருமாள் சேசிய சுவாமி கைங்கிற மண்டபம்தான் சேகர் தேவடன் சேகரன் இல்லையா விஷுக்கன சேகரன் இல்லையா பிராட்டி சேட்டி இல்லையா சாமரவி சமண சேகரன் இல்லையா தேவடன் சேகரன் இல்லையா நம்மளாம் சேகரன் இல்லையா நமக்குதான் சேகரன் பேரு ஆனா சேகரன் சொன்னா ஆதி சேகரன் தான் குறிக்கும் ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படியா நான் தான் எல்லாம் பண்ணுவேன் சென்றால் குறையாம் குறையா இருப்பான் பெருமாள் உட்கார ஆரம்பிச்சா உடனே சுருட்டு ஆசனம் ஆயிடுவான் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறுபடியாம் நிக்க ஆரம்பிச்சா பாதுக மாதிரி ஆயிடுவான் பாதுகையே பாம்பு ஆதிசேகன் தான் நீள் கடலல் என்றும் புனையாம் எப்பும் பார்க்கடல பெருமாளோடு இருக்கிறதுக்கு பலவிதமா இருக்கக்கூடியவன் மணி விளக்காம் சொன்னதுலே பல படான ஆயிரத்திலையும் பெருமாளுக்கு வழக்கு தீபம் ஏற்ற உபச்சாரம் வேண்டியும் அப்படி அந்த கைங்கரியம் பண்ணுவான் மணி விளக்காம் பூம்பட்டாம் அழகான பீதாம்பரமும் ஆயிடுவான் பெருமாளுக்கு புல்குமனையாம் இப்படி கை வச்சிருந்தா தலையான தலையணையம் வர முடியும் அதுவும் அவன் ஆயிடுவான் இப்படி திருவார்க்கரவு எல்லாம் நான் பண்றதுனால சேகை திருதீரிதன் ஜனகின் அந்த ஆள வந்தான் அவனுக்கு தான் சேகரன் பேரு நமக்குலாம் சேகரன் பேர் சரி சேகரன் யாரு நிச்சய சூரியன் அவன் தான் ஆனா படுத்த பையனாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டுன்னு ஆழ்வார் சொன்னார் அப்படிப்பட்ட ஆதிசேகனுடைய திருப்பார் கடந்த செய்யாசனம் வைகுண்டத்தில் உட்கார்ந்து ஆசனம் வாசனை வேலை கந்தம் பொருள் உபரி பணம் அரத்ன ரத்னங்கள் லோச்சிகி ஒளி வேலை இதானன் கொடை மாதிரி மேலே செய்யல் நிறைய மேலே அங்கே இல்லாட்டா கூட ஒரு உபச்சாரம் அனந்தன்னு பேர் உனக்கு அனந்த போகம் போகினாலே பாம்புக்கு பேர் ஆதிசேகனுக்கு சரி போகம் அந்த போகத்தை அனுபவிக்கிறவர் அப்படி எல்லாத்தையும் பத்து மேல உட்கார்ந்துருக்க ஒரே கொடை எங்களுக்கு அந்த கொடை என்னத்துக்காக இருந்தார் ஆதிசேகர கொடை வெண்பற்றக்கூடிய சக்கரவர்த்தி சாமி சர்வலோக சுவாமி சக்கரவர்த்தி கொடை சாத்து வாங்கலையோ பெரிய சக்கரவர்த்தி அழகான வெண்பற்றக்கொடையும் வா இந்த லோகத்திலேயே அது பிரிந்து போட வேண்டாம் நான் கொடை பிடிக்கிறேன் ஆதிசேகரன் ஆயிரம் பணாமணியோடு பணாரத்ன ரோஜிகி ஏகாதபத்ரம் ஒரு கொடையங்கே வரான் அப்படி வரக்கூடிய வாசனைகள் சுகுமார துகஸ்பரிச யாதவ ஆர்பியத்தை சொல்றாரு பெருமாள் எவ்வளவு கோமலமானவர் கோமலத்தின்னு குலசேகர வசுமாரே சுகுமார ரொம்ப முது ஜாஸ்தி சுகஸ்பரிச சுகம் தேவி ரவங்கிருதம் சுவவிக்கிரக குணாராம பசுவனை இவ பூஷணைகி கமர் அதாவது சுகுமாரம் சுகஸ்பரிசம் வாசனைகள் இப்படிலாம் பூஷணங்கள் பூஷணங்களாம் இப்படி இத்தனை குணங்கள் உண்டு அது மாதிரி சொல்ல போய் படாதத்த ரோஜிகி விசவானம் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷனுடைய நிழலில் இருக்க ஏகவாத பத்திரம் பெருமாள் தான் சர்வசேஷி காமிக்கக்கூடிய அந்த லோகத்தில் சுவாமி சர்வேஸ்வரேஸ்வரன் காமிக்கிறார் அந்த குறையினாலே
ஆதிகேசம்னு குறையில கேட்டாரு. காம் கேனே கூட யார் இருக்கா? காந்தம், காந்தம் இழுக்கும். பெருமாள் இவளை பார்த்து ஈர்க்கப்படுவார். ஆனால் காந்தம் பேரு மனையாள் அழகானவன் அர்த்தம். காந்தம் அழகிருக்கும் பேரு காந்த ஸ்ரீர் அப்படி ஆள வந்தார் சதீஸ்வரர் ஆரம்பிக்கிறாரு. சிறந்த பண்புகளை உடையவன் பெருமாளி அவள் காந்த காந்தன் பேரு. அப்படிப்பட்ட அந்த அழகானவன் விதையாட்டியே இருக்கக்கூடியவன் சிதாந்திய ஒருத்தவனை யார் மாலை எத்தனை யார் எடுத்து போட்டா எத்தனை பேர் இருக்கா? டாக்டர்ஸா, தேவர்கள், பிரம்மா இத்தியாதிகள், ரிஷிகள், யக்ஷர்கள், கருடர், கிண்ணறர்கள் எத்தனை பேர் இருக்கா? எல்லாரும் பார்த்துட்டே ஒரு நீள போய் பெருமாள் மார்பு மார்பை போட்டு போட்டான். அப்படிப்பட்ட காந்தன் அப்படி எத்தனை குணங்கள். சாந்தோதித குண விபவைகி, சாந்தோதிதம் ஒரு குணம். சாந்தோதிதம் நித்தியோதிதம் சம்பிரதாயத்தை பெரியவர்கள் சொல்லுவான். நித்தியோதிதம் சூக்ஷமானது அது. சாந்தோதிதம் வரராஜ பஞ்சாசத்துல தேசிகன் செஞ்சிந்தயந்தி அகிலகே ஜலிபட்சபூதம் சாந்தோதிதம் சமவதாகதையேன தன்யாக நித்தியம் பரம் வரத சர்வகதம் சுதுக்ஷம் அயம் பவத ஸ்வரூபம். ஏ வரதாஜனே, உங்களுடைய சொரூபம் எப்படி இருக்கு தெரியுமாண்டார் வரதாஜன். பெருமாள் பாகவதால் தன்யர்கள் சுகுதமாக எப்படி அனுபவிக்கிறார்? சஞ்சயந்தி உன் குணம் எப்படிப்பட்டது? அகிலகே பக்ஷபூதம் விபக்ஷபூதம். கெட்ட குணங்களே அண்டாதவன், தூர போகிற கெட்டவர்கள் வராது. அபகத பாத்தத்துவம் அகிலகேஜ பத்திரிகை கல்யாணிகிதமான பாஷிகா உயர் வர உயர்நலம் உடையவன் அப்பேற்பட்ட கெட்ட குணமே கிட்ட நெருங்காதவன் என்னன்னு தெரியாது. பெருமாள் குணங்கள் சமவதா சாந்தமான நிலை ஹிருதயேனதன்யாக. அந்த சாந்தமான நிலையை சாந்தமான ஹிருதயம் கொண்ட பக்தர்கள் உபாசிக்கிறார், நித்தி உபாசிக்கிறார். நீ நித்தியம், நீ எப்படி இருக்க? நித்தியம் சர்வகதம் எல்லாத்தையும் போகக்கூடியவர் நீ. விஸ்வம் விஷ்ணு சுசூக்ஷ்மம் அணுக்கும் அணுவாய் இருப்ப. அணோரணி யான் மகதோ யான் சுசூக்ஷ்மா சூக்ஷ்மம் சுசூக்ஷ்மம் அப்படி இருக்கவன் சாந்தோலிதம் இந்த இடத்துக்கு பேர் இப்படி இருக்கு. அப்படி பரஸ்வரூபத்திலே சாந்தோலிதம் உண்டு, நித்தியோலிதம் உண்டு என்று நித்திய விபூதி பரிச்சேதத்தினாலே சாந்தோலிதத்திலேயே உண்டு, கீழே வியூகங்களிலேயும் உண்டு. உபனிஷத் பாஷ்யகார் வியூகத்தில் அதை காமிச்சார். நித்தியோதிதானி சம்பவோ சதா சாந்தி ஜோஹரி. சாந்தி கொடுக்கவன் நித்தியோதிமாக வைகுண்டத்தில் இருக்கான். அதனால வாசுதேவோத்பன்னா சாந்தோதி சங்கினா சாந்தோ என் பேரு வைகுண்டத்தில் இருக்க வாசுதேவனுக்கு சாந்தோதிதம். அவன்தான் வியூகத்திலேருந்து வரான். சங்கரன் பத்யமன் அனிருத்தன் அதிலையும் தொடரான். அப்படிப்பட்ட உணவு உள்ளவன் சாந்தோதிதம் பாஷ்யத்தை இங்கே பட்ட பராசரப்பட்ட அது எல்லாத்தையும் எடுத்தார். நாலு எல்லாத்தையும் எல்லா குணமும் உண்டு. சாந்தோதிதம் குண விபவைகி, சாந்தோதித குண விபவைகி துவாம் அருகதா காந்தேனே மிகவும் எம்பெருமானோடு ஒருவருக்கு சக பிறாட்டி எப்படி இருக்கார் தேவியே? உன் காந்தன் சாந்தோதிதமான காந்தனும் நீ ஒன்னா இருக்கியே. அற்புத சம்சார கந்தம் கொஞ்சம் தோஷமே இல்லாத தெய்வமேனி திவ்யாத்ம சொல்லுகும். ஆலம்பனாம் ஆலம்பரோ மகாலோகா சபீரா எத்த சம்சிதே தியானம் பண்றவோடு விஷ்ணு புராணத்தில் உபதேசிக்கப்படுது. நீ எங்கும் பெருமாளை தியானிக்க முடியுமா? கஷ்டம் அது. சாலம்பனம் மனசுக்கு பிடிக்கிறோம், இழுக்கிறோம். அது கை காதம் மாதிரி இருந்து ரூபத்தை பார்த்தா மனசில் வாங்க முடியும். சாலம்பனக மகாயோகான்னு பேரு. அதுதான் விரை, எல்லா யோகத்தையும் விரை. எத்த சம்சிதே மனசியாகதே தம்பிக்கு குஞ்சதாம் ஜாயதே முனி என்று சரணாய தேவியில் தேசிய தேவன் சொல்றார். பத்மா விராமவரே க்ஷண பாணிபாதம் மிருதுனர் கோமலத்தை சரணாய தேவி தேசிய பெருமாள் எப்படி பத்மா விராமவதனே க்ஷண தன்னுடைய கண் பார்வை இருக்கு, திருச்சியான பார்வை. செங்கன்னு தாமரை கண் பொன்னதி காட்சம் அந்த பாதம். திருக்கண்கு பார்வை எப்படி இருக்கு? திருக்கையன் அப்படி இருக்கு. பாதம் திருவாயுதம் அப்படி இருக்கு. திவ்யாயுதம் கண்பாவன் கைக்கபாவன் ஒரு தாழ்வாசவர் எல்லாமே கமலம் பெருமாளுக்கு. திவ்யாவில் ஆவரண மாலை விலேபனம் தான் தேசிய சந்தனங்கள். இதோடு கூட யோகேனாதே நாதனே சுபமாஸ்திரயம் ஒரு திருமேனிக்கு சுபாஸ்திரயம் பேரு.
இத்தனையும் நினைக்கிறோம். திருக்கைகள், திருக்கால்கள், திருக்கண்கள், சந்தனங்கள், ஆயுதங்கள், ஆபரணங்கள், இப்படி நினைச்சாக ஆரம்பம் தியானம் பண்றது ரொம்ப இலக்கு. அவர் சுபம் ஆச்சரியம் இப்படி திருமேனியோடு சேவிக்கிறதுக்கு சுப தத்துவம் யோகத்துக்கு மேலே வளர்க்கிறது சுபாஸ்திரியம் பேர். திருமேனிக்கு பெருமானம் அது சுபாஸ்திரியம். அதில் விக்கிரகாராதனை பண்றோம், பெருமானில் கோவில்ல சிறை வச்சு சேவிக்கிறோம். ஆத்மவந்த ஆரம்பனேன பரிசெஞ்சிய மந்தால கொல்ல முடியும் கூபம் இருந்தால்தான். யான் திடித்தின் அதுதான் திருப்தி அடைகிறார் என்று காந்தேன சக பிரார்த்தி பெருமாளோடு இருக்கார். யோகிகஸ்தம் பிரபச்சந்தி பகவந்தம் சனாதனம் யோகியில் தியானம் பண்றார். இன்னும் சரணாகி தேவியில எப்படிதான் தியானம் பண்றார் அப்படி தேசி சொல்ற போது மானாதிலங்கு சுகபோத மகாம்புராசம் மக்னாக ததீமரஹிதே பவத ஸ்வரூபே தாவத்ரயேண வஹிதிம் ந பஜந்தி சந்தஹ சம்சாரகர்ம ஜனிதேன சமாதிமந்தஹ சம்சாரகர்ம ஜனிதேன. இவங்க தொழுகி லோகத்தை எழுந்து எழுந்து ஜனன மரணத்தை உழைந்து உழைந்து இந்த ஜனன மரணத்தை தாபம் சகிக்கிறது பெருமாள் எப்ப சேவிக்கு போறோம். அதனாலே சமாதி பக்தியோகத்தை அடைகிறார் தாபத்ரேன விகிதம். தாபத்ரேயாலே நம்ம இந்த லோகத்தில் இருக்கிறோம் அப்படியே அழிஞ்சு போறார் தவிச்சுன்னு போறார். தாபத்ரயம் அடிக்கடி சொல்லுவோம் ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக. இந்த மூணு மனுஷால படுத்தும் ஆத்தியாத்மிக சரீரத்தில் வரக்கூடிய தலைவகை ஜோரம் உடம்பு இது ஒரு தோஷம், இது ஒரு தாபம் ஆத்தியாத்மிகம். ஆதி பௌதிகம் மிருகங்கள் காடு பூதம் பிசாசி இதெல்லாம் வரக்கூடிய உபத்திரவங்கள் ஆதி பௌதிகம். ஆதி தெய்வீகம் ஏற்கனவே பண்ண வெளியினாலே நம்ம அனுபவிக்கிறேன்னு அப்படிப்பட்ட ஒரு தாபங்கள் இது தாபத்ரயங்கள். இதெல்லாம் போக போகணும்னு பெருமை தியானிக்கிறேன். மக்னாகா மகாம்புராசு சுகபோத மகாம்புராசு உங்களுடைய எண் எண் கல்யாணங்களுக்கு எண்ணவே முடியாது. மான அதீத அகங்கேய மானாதே தாங்கி அப்படிப்பட்ட ஒரு திருவடியை தியானம் பண்றால் அதனால் சர்வசக்தி மயா அதாவது விஷ்ணு புராணத்தில் அது தியானத்தெல்லாம் சொல்லித்தர சர்வசக்தி மயோ விஷ்ணு. விஷ்ணு எப்படிப்பட்டவன் சர்வசக்தி உள்ளவன் ஞாபக ஐஸ்வர்ய சக்தி தேஜாஜுனு எல்லா சக்தியும் அவங்ககிட்ட தான் இருக்கு. ஸ்வரூபம் பிரம்மணோ அபரம் எல்லா சக்தியும் சேர்ந்த பரபிரம்மம்னு ஒரு ரூபம். நெய்வியாபாரம் அனாக்கியம் வியாப்தி மாற்றம் அனுபவம் ஒன்றும் பணமாட்டாவன் விசாரம் இருப்பான் எல்லாத்தையும் உள்ள போந்திருப்பான் தனக்கு நிகழ் இல்லை அப்படி ஒரு ரூபம். ஆத்ம சம்போத விஷயம் சத்தா மாற்றம் அலட்சணம் நல்ல விஜயானங்களை ஞானங்களை வேதாந்த ஞானங்களை உபதேசிக்கக்கூடியவன் இப்படிதான் இருப்பான் சொல்ல முடியாதவன் அலட்சணம். பிரசாந்தம் அபயம் சுத்தம் சாந்தோதின்னு சொன்னமே சாந்தமா நிலை உள்ளவன் எல்லாருக்கும் அபயம் பயத்தை போக்குவன் சரணாகதி தருவன் சுத்தமானவன் சுத்தசத்துவமான வைகுண்ட நிலையம் அவன் இப்படி சொல்ல முடியாது. துர்விபாகியம் அறிவாசம் அறிவியோ ஆணல்லன் பெண்ணல்லன் பெருமாளை நீ யார் ஆனானர் அவன் சொல்ல முடியுமான் முடியும் பெருமாள் ஆனா சொல்ல முடியாது. பெண் அல்லம் பெருமாள் பெண்ணா சொல்லாமா இல்லை. அப்ப ஆண் பெண் இல்லைன்னா அழி சொல்றவன் அழியா நீ ஆயோ ஆண் இல்லை பெண் இல்லை எல்லாம் அழியணும்னு உன்னை சொல்றதே கஷ்டாது எப்படின்னு. துர்விபாவியம் அசம்சயம் விஷ்ணு அஹோக்யானோக்தம் ஞானமயமா இருக்கணும் விசுத்த விஜயான கனஸ்வரூபம் ஞான பிழம்பா இருக்கக்கூடிய பகவான் அப்படி பராசராக காக்கக்கூடிய ஆத்ம சம்போத விஷயம் தன் நிலையை காட்டக்கூடிய வேதாந்த விழுப்பொருளாய் உள்ளவன் அத்வைத நிஷ்டன் பிராட்டி பிரமாள் சேர்ந்திருக்குவான். அசம்சயம் யாரையும் ஆசிரிக்காதவன் ஒவ்வொரு தேவதை ஒவ்வொருத்தர் ஆசிரிக்கிறான் நம்ம பிரபு ஒருத்தர் ஆசிரிக்கிறான் பிரபு வந்து கடவுள் ஆசிரிக்கிறான் அவன் ருத்ரன் ஆசிரிக்கிறான் ருத்ரன் பிரம்மாவை ஆசிரிக்கிறான் பிரம்மா பெருமாள் ஆசிரிக்கிறார் பெருமாள் யார் ஆசிரிக்கிறார் அவரை யாரையும் ஆசிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அசம்சயம் ஆசிரிக்க வேண்டாதவன் பிரம்மா மாம் ஆசிரியதோராஜன் பெருமாளே சொல்றார் ஸ்ரீ ராஜாவே பிரம்மா என்னை ஆசிரிக்கிறான் நாகன் பிரதி உபாசிஸ்தா நான் யாரையும் ஆசிரிக்கல மாம் ஆசிரியோராஜு நான் ஆசிரிக்க வேண்டியவன் யாரும் கிடையாது எல்லாரும் ஆசிரிக்க வேண்டிய நான் ஒருத்தன்தான் சர்வேஷாம் என்று மகாபாரத சொல்லப்பன் பெருமாளே சொல்றார் மனதாவது விசிந்தேனே. அதனால
சித்தி பிழைங்களை செய்யலாம் லீலாய் போதி பிரியாத்தி வழி செய்யலாம் வைரம் அப்படியே ஆனந்தம் தரான் நித்திய விபூதி சாந்தோதிதா நித்தியோதிதா என்று அப்படிலாம் வியாக்கியானம் பண்ணிருக்காரு. சாந்தோதிதம் வாதுவே தான் எல்லாம் மூணு வியூகத்திலும் காரணம் அந்த சாந்தோதிதம் தான். ஒவ்வொரு உபாசனங்கள் பண்றதா போறா பக்தி உபாசனம் பண்றவாள் பக்தி ஒழித்தாலே வைகுண்டம் போறார். அது முடியாத அகிஞ்சினால் நம்ம மாதிரி உள்ளதா சரணாதி பண்ணி வைகுண்டம் போறோம். சில பகவத் பக்தால் ஆகமங்கள் மூலமாக உபாசிக்கிறார். அந்தந்த சாலோக்கியம் என்று சொல்லி பெருமாள் லோகங்கள் எழுவதற்கு சாலோக்கியம் பெருமாள் லோகங்கள் பெருமாள் ரூபம் எழுதுகிறார். சில பேர் பெருமாள் சங்கத்துக்கு எழுதாதான் எப்போ இருப்பார். அப்புறம் சாமி இப்படி பெருமாள் கிட்ட போய் அனுபவிக்கிறார். சாயுத்தியம் பெருமாளையும் சேர்ந்துடுறார் கைங்கரியம் பண்றதுக்கு. அது பலவித லோகங்களை நடாதுரமா சொல்றார். ஆமோதே புவனே பிரமோத உத சமோதே சங்கர்ஷணம் சங்கர் கிரந்த யுகத்தை உபாசம் பண்றவாள் வஜ்ஜும் கிரந்த யுகத்தை உபாசம் பண்றவாள் அனிருத்த ரூபத்தை உபாசம் பண்றவாள் ஆமோதம் புவனம் பிரமோதம் லோகத்துக்கு போய் அனுபவிக்கிறார் விஷ்ணு லோகங்கள். அதனாலே குருவானானை மதிவிற்கு சத்குணை பிறகி யுக்த அணி. அதனாலே பெருமாளுக்கு ஆறு குணம் சொன்னாங்க ரெண்டு ரெண்டு குணமா ஒவ்வொரு யூகத்தை சொன்னார்கள். எல்லா ரூபத்தையும் எல்லா குணமும் இருக்கு. ஸ்ரீ ரத்மாத்மேகி ஸ்ரீதுநாத நாராயணான தேசியன் நவீதத்துவத்துல ஸ்ரீயுக ரெட்டை மூணு ரெட்டை மூன்று ஆறு குணம் உள்ளவன் விவாதித்த வாசுதேவம் எல்லாம் வாசுதேவனின் கலைதான். சீதாப்தினாதம் பஜே அது ஒரு யூகம்ட்டார் தேசவாதிகள் யூகாந்தரம். இந்த சங்கர்ஷனாக மூணு பேரும் வியூகங்கள். கஷீராப்தி பார்க்கல ஒரு வியூகம். கேசவ நாராயண துவாதசி மூர்த்திகளும் வியூகாந்தரம். இது பரவாதேவர் திவ்ய மங்கள விக்கிரம் இதெல்லாம் ஆனால் சாந்தோதிகள் சொல்லக்கூடிய பாகங்கள்ல சேர்த்துக்கிறீர்கள். சாந்தோதிதம் பிராட்டி ஸ்ரீபூ நீலாசேமனாக சேர்த்தனாக வைகுண்டத்தை பிரகாசிக்கிறான். தயாதேவி தயாசதகம்னு தேசியம் நூத்தி எட்டு ஸ்லோகங்கள் சீனிவாசனுடைய தயையை பத்தி சீனிவாசன் இருக்கணும். சீனிவாசன் தயாதேவின்னு கருணையோ தேவியாக்கினர் ஸ்லோகமாக்கினர். சைரீம் சீனிவாசத்து கருணாமிவு ரூபிணியும் சைதன்ய சன்னிதாயினியும் பிராட்டி அங்கு தொடரர் சைரீம் சீனிவாசத்தே சீனிவாசனுக்கே பெருமா பெருமை தரக்கூடியவள் தயாதேவியான தேவி சீனிவாசன் பேர். நம்மளால் சீனிவாசன் தான் சொல்லுவோம். தமிழ் திருவேங்கன முடியானோம் ஏழு மணிக்கு பேருந்தவ நம்ம ஏழு மணி சொல்றதில்ல. பிராட்டி பேர் வரணுமே ஞாபகம் வரணுமே திருப்பி யார் எழுதுகிறான் சீனிவாசன் அதே முங்கி ஒரே மாறுவன் அழுவார். சீகசீனம் சீனவாதத்தை கருணாமே ரூபிணி தயாதேவி எப்படி இருக்கார் லட்சுமிமா இருக்கார் கருணையோடு இருக்கார் அது மட்டுமா இருக்கா பூமிதேவி மாதிரி இருக்கா அதிசயம் விஸ்வ தாரிணியம் க்ஷமையா வாரணம்யா விஸ்வதார லோகத்தை தான் தாங்குறாரு பூதேவி. அந்த பூதேவி மாதிரி இருக்கா சமயம் மாதிரி இருக்கா பொறுப்பதில் பூமி மாதிரி அப்படி இருக்கா தயாதேவி. ஸ்ரீயை கொண்டாடினார் பூதேவி கொண்டாடினார் நீலாதேவி கொண்டாடுறார். எத் போக பலரே துவம் சீனிவாசத்த பக்த தோஷத்தை என்ன பண்றார் நீலாதேவி அவர் பிராட்டி எப்படி இருக்கிறார் பெருமாள் தோஷத்தையே பார்த்து தண்டிக்க ஆரம்பிப்பான். பெருமாளுக்கு அது அவ்வளோ சாமர்த்தியம் உண்டு எங்கேயும் இருக்கான பிராட்டி நீலாதி என்ன பண்ணுறாளாம் ஏ பெருமாள் தண்டிச்சுட்டு போகிறான் இந்த பத்தனை அப்போ அவன் என்ன பண்ணுறான் அந்த கண்ணை மறைக்கணும் கண்ணை மறைக்கணும் கேட்ராக்ட் உண்டாக்கணும் அப்படின்னு பார்க்கறான். என் போக பட்டவை தூவம் போக பட்டலம் பட்டலம்னு ஒரு கண்ணுக்கு ஒரு வியாதி உண்டு அது பெருமாளுக்கு தரிசனத்தை மறைக்கும் அதை மறுத்து அவன் ஏன்னா அவன் பார்க்க அவன் பத்து போடுறது அவன் தெரியக்கூடாது இவ்வளோ கிருபை அந்த லீலாதேவிக்கு. அதனால் இவ்வளோ பேர் இருக்கும்போது காந்தேசகாந்தரிங்க ஸ்ரீ பூமியிலா சரிதனாக பயன்படுத்த பெருமாள் இருக்கான். ரங்கநாதி ரங்கநாயகியானவரை கொண்டாடுறார் எப்படி உன் காந்தன் சங்க பற்றி சொல்கிறார். பெருமாள் சங்க வச்சு ஊதிண்டே தான் பெருமாளுடைய திருவாய் அசரத்தை எப்பவும் பருகிறான் சங்கர் சங்கம் எவ்வளோ ஆனந்தம் பராமையாக இருக்கான். எத்தனை தேவி இருக்கலாம் எத்தனை தேவி ஸ்ரீபூமி நீராதேவி மட்டுமா நரகனுடைய நரகனை தம்சம் பண்ணி அவன் சிறப்பட்டு அதை பத்தாயிரம் பெண்களையும் கல்யாணம் பண்ணிட்டான். துவாரையில் பத்தாயிரம் அரண்மனை பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு அரண்மனை அப்படிலாம் பாகவதம் சொல்றது
அந்த ஆண்டார் நாச்சியார் பெருமையை அனுபவிக்கிறார் பாருங்க. 16,000 அவர் தேவிமார் பார்த்திருப்ப சங்கே பொறாமையாகின்றது. பெருமாளுடைய பக்தர்களுக்கு எல்லாம் பெருமாளுடைய அகரத்தை யார் அனுபவிக்கிறார்? நியமித்து அனுபவிக்கிறீ இத்தனை தேவி அனுபவிக்கிறீ. மதுவாயில் கொண்டார் போல் பேன்மாறு அனுபவிக்கிறேன் நம்முடைய அகரத்தை. மாதவன் தம் வாய் அமுதம், மாதவனுடைய வாயுடைய அமுதத்தை அனுபவிக்கிறேன் சங்கே. பொதுவாக உண்பதனை பூக்கு எல்லாரும் அனுபவிக்கணும். பெருமாளுடைய ஸ்ரீதேவி நீராதேவிகள் இந்த 16,000 தேவிகள் எத்தனை தேவிகள் பெருமாளுக்கு வந்து அவள் அனுபவிக்க வேண்டாமா? நீ மட்டும் அனுபவிக்கிறீ. சிதையாரோ உன்னோரு உன்னை பார்த்தா பொறாம வராது, வருது கோபம் வராது. செல்வ பெரும் சங்கே அனுபவிக்கிறார். அப்படி போய் ஸ்ரீபூமி நீரா சமைத்து சமைத்ததாக பெருமாள் அங்கே வைகுண்டத்தில் சேவை சாதிக்கிறான். அதே மாதிரி சம்பிரதாய உபதேசம் சொல் பெருமாவளி சாந்தோதை சொன்னார். போதுவே சங்கேகளை பத்து அனைவரும் பெண்கள் ஒவ்வொரு விதத்தில் ஒரு வர்ணம் இருக்கு. எத்தனை வருஷம் சொல்ல முடியும் முடியாது. இப்படிதான் பெண்கைகள் அனைவருகள் இப்படி மூணு வியூகங்கள் ஒவ்வொரு யுகத்தை ஒரு செலவு வரைக்கும். வெண்மை செழுப்பு மஞ்சள் கருப்பு நாலு யுகத்தில் நாலு கரம் மாத்திருக்கேன். அவருக்கு கரம் உண்டானா மகாபாரதத்துல கிருஷ்ணன் வர்ணிக்கிறார். இப்ப கிருஷ்ணன் கெடுப்பார்கான் சத்தியுகம் கிருதயுகத்துல சுத்தமா வெள்ளையா இருந்தான். அனுயுகம் தனுஹு சுக்ரஹா அதுக்கப்புறம் அடுத்த யுகம் திரேதாயுகமானதுல ரத்தமா இருக்கான். இரண்டாவது யுகம் திரேதாயுகம். மூணாவது யுகம் துவாபர யுகத்துல மஞ்சளா இருக்கான். இப்ப கிருஷ்ணனா இருக்கான். கலியுகத்துல இருந்தாலே மகாபாரதம் சொல்லப்படுது. அதனாலே மணிபிஹீசிதரக்தபீத கிருஷ்ணி பகவதி காஞ்சன பாதகே விசித்ரான் யுகபேத விகற்பதம் முராரே யுகபதி தசதீப வர்ணபேதம். பாலியா சகஸ்திரத்துல ஏ பாலியே பலவித கலர்ல நீ இருக்க, பொன்னா இருக்கு, மணியா இருக்கு, எனக்கு புத்தா இருக்கு, மஞ்சளா இருக்கு, கருப்பா இருக்கு, பலவித ரத்தங்கள் பூண்டு பாதையை சேவை சாதிக்கிறது. எதை காட்டுறது? நாலு யுகத்துல நாலு எம்பதுமான குணத்தை காட்டுறது. மணிவீச ரத்த வீர கிருஷ்ணி காஞ்சன பாதகே விஜயா யுக வீர விகல் பிதம் முதலே யுகபதி. ஒரே சமயத்துல நாலு யுகத்தை ஒரே தஞ்சையான காமிச்சார். ஒரு பாதையை நீ எல்லா ஆவணத்தையும் நாலு கலர்ல போட்டு முடினாலே ஒரே சமயத்துல நாலு யுகத்தை பெருமாளை காமிக்கிறேன். நீ பொன்னீர் பாலின் நீர்மை செம்பொன் நீர்மை அது அறிவிக்கிறார். இவர் பாலின் நீர்மை செம்பொன் நீர்மை பாசியுடைய பசுவின் மஞ்சள் பருஷமும் கருணம் இருக்கும். பாசின்னு போயிடும். அதான் பயிற்ற மருப்பு பாசி பருப்பிட்ட வாங்கணும். மேல பச்சையாகவும் உள்ள மஞ்சளா இருக்கும். அப்படி ஒரு கலக்கு கருப்பு முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் திருமங்கி ஆழ்வாரும் அறிவிக்கிறார். இப்படி ஒவ்வொரு யுகத்து வண்ண வழங்கெல்லாம் இருக்கு. எல்லா உலகம் எல்லாம் உண்டு. பவான் சர்வத்திரை வே சொல்ல முடியுமா? விவரிக்காத எல்லா உலகத்தையும் எல்லா உண்டு. எல்லா சமயத்திலும் எல்லா குணமும் உண்டு. அப்பேற்பட்ட அகநீத மகா மங்கள குண எண்ண முடியாத பெரிய மகிமை ஒழிந்த கல்யாண குழந்தை குணங்கள். அருகதா காந்தேனே உனக்கு ஏற்கும் பாவை. அருகதா காந்தேனே உனக்கு தான் பருவாதான். அன்யோன்னு அத்வைத நிஷ்டா ஒரே சிதை ரெண்டு பேருக்கும் அத்வைத நிஷ்டை இருவரும் ஒருவரான எண்ணம் அப்படி அந்த அரசத்தை அனுபவிக்கிற போது ஒரே ஐக்கியரசம் நித்த யோகம். பெருமாள் ரெண்டு பேரும் தான் மாதா பிதா எங்களுக்கு ரெண்டு பேரும் தான் சேர்த்திருந்தார்கள். சீஸ்வரர் தேசிகள் ஜலரச ககனாதி அந்த ஜனங்கள் ரெண்டு பேரும் அனுபவிக்கிறது. ஜனமா ரசங்கள் ஒரே மாதிரி போகங்கள். அப்படி இந்த ரசத்தை இணைக்கிறாளாம் பிராட்டி. நீ ரங்கநாதி ரங்கநாயகியே இப்படி உன் காந்தனோடு சேர்ந்து ரசங்களை இணைத்து அனுபவிக்கிறீ. என்ன போனியே அழகான குழந்தைகள் அவர் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவருடைய இன்னும் என்ன சொல்றதில்ல அப்படி அனுபவிக்கிறே. மணிமிகி ஆமோதம் அம்மா அனுபவித்தார் ஒவ்வொரு யுகத்தை ஒவ்வொன்றும். அதில் திருப்பாக்களுக்கு பேத தீபாவளியிடம் அங்கே பெருமாள் இருக்கார். சில லோகம் இல்லை, அதுவும் விஷ்ணு லோகம் தான். ஆர்க்கிடுவது மாதிரி சீராபி மாதிரி அப்படி
திருப்பாடுகள் தேவதைகள் தான் கிடையாது. விரோதம்தான் மதுரம் சென்று வந்திருக்கான்னு சொல்றான். ஆனா இப்ப வந்துட்டாங்க, நாகர் போன அந்த இடத்துல பாகவதாரெல்லாம் ஒரே சேத தீபவாசிகள் பேரு பெருமாள் சேர்ந்துட்டே இருக்கான். இந்த பொறுப்பில் உங்களுக்கு ஒரு தீவு நாகரை ஏமாந்தேன் கேட்டது பகவான். இவரெல்லாம் நான் இடைவிடாம சேர்க்கிறேன், அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் கூடாது, நீங்க நாராயணாஜன் தான் பண்ணி வரேன், இல்லை நீங்க வர அப்படி பற்றி சொன்னாரு. ீபம் தீபம் உண்டு, சாதனை தீபம், பாகவதம் சக்ஷ தீபம், புஷ்கர தீபம், நம்ம இருக்கிற ஜெபூர் தீபம், அதே மாதிரி சுவேத தீபம் சப்த தீபாவதி. இந்த பூதே பூமியானது சப்த தீபங்கள் கொண்டது, வைகுண்டமானது அது வேற, இங்கே விஷ்ணு லோகமும் வைகுண்டம்னா இங்கேயும் உண்டு, பரம வரன்றது அங்கே போனால் தீங்கு வராது நிஜப்படுறாவே அது வேற. அது கரண்டா பெருநகர் அதுவே கிடையாது வைகுண்டத்துக்கு. இந்த லோகத்தை எவ்வளவு உண்டு, கோலோகம் சாந்தானிக லோகம், எல்லாரையும் சாந்தானிக லோகத்தில் பகவான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் ஐக்கியன்னு போனான் இருக்கு. அதனாலே விஷ்ணு லோகத்தை இப்ப எப்படி முயற்சி எடுத்து வந்தால் சைவத்தை பிரசித்தான். ஒரு பிராமணர்கள் குழந்தை பிறந்தது, ஒன்பது குழந்தை குழந்த பிறந்தோடனே காணாது போயிடும், குழந்த பிறகு அழுது பொருள் கேட்க காணாது போயிடும். இப்படி நேரம் ஒன்பது குழந்தையும் போச்சு, அதெல்லாம் வாசல குழந்தை கலந்த காரணமே ஒரு ராஜாவும் காப்பாற்ற சக்தி இல்லையா, துப்பு இல்லையா, அதெல்லாம் அந்த பிராமணன் அப்ப அர்ஜுன் காதல விழுது. நான் பாரு எட்டு குழந்தை இவர் பண்ண ஒன்பதாவது குழந்தை பகுதியை நான் காப்பாற்றுறேன்னா ஜாக்கிரிய வில்லுதான் வச்சிருந்தான், மகா வில்லாலேவன் கிருஷ்ணன் பக்கத்துல இருக்காரு கேட்டு விடுங்கன்னு பண்ணா கிட்ட கிடக்கு அம்பால பறக்குறான். அவன் அவ்வளவு வில்லாலேவன் பீஷ்மருக்கு படுக்க ஏற்பட்ட உணர்ச்சி படுக்கையாலே தரையை வரக்கூடாது பீஷ்மர், அம்பால பறக்கிறான் தரையில வரக்கூடாது பீஷ்மருடைய வரது அவருடைய பெரும் தாத்தா. அதே மாதிரி எல்லாத்தையும் அவன் ஆத்து சுத்தி கட்டிட்டான், யாரு குழந்தை எடுத்து போறா பார்க்கலாம், எப்படி எடுத்து போறா பார்க்கலாம், பார்த்தா குழந்தை காணும் மறுபடியும் பையன் என்ன ராஜா நீ பெரிய வில்லாடி குழந்தைய விட்டுட்டியே கிருஷ்ணன் கவலைப்படாது அர்ஜுன் கேட்காது, அர்ஜுனா உன்னால முடியாது அந்த பிராமண குழந்தை போய் ஆசை வரலாம்னு சொல்லி நேரம் விஷ்ணு லோகத்துக்கு ஆசை போற வைகுண்ட லோகம் பாகவதம். இந்த வைகுண்டம் பெருமை பரவாயில்ல, வைகுண்டம் அங்கே போனா திரும்பி வர முடியாது. பெருமான் என்ன பண்ற வைகுண்டம் இந்த பயிர்களை ஒரு விஷ்ணு லோகத்தில் ஆசியம் போற நேரம் பெருமானை பாருங்க, இவரும் பெருமான் அவரும் பெருமான், அந்த பெருமான் கிருஷ்ணனை கேட்கிறார் வைகுண்ட வழியான பெருமான் எங்க வந்தேன்னு போனீங்க, குழந்தை வழி ஜீவன் இருக்கு அது குழந்தை ஒரு அழகானவன் நான் காப்பாற்ற சொல்லிட்டேன் அது ஆசியம் போனது பெருமானுக்கு பெருமானு கேட்கிறார் ஆசியம் போட்டேன். உடனே அந்த ஒன்பது குழந்தை அப்படியே கொண்டு சேர்த்தார் கிருஷ்ணன் அர்ஜுனோட வந்து போற வழி வர வழி வேற அவனுக்கு அர்ஜுனுக்கு போக வழி தரக்கூடாது, மறைச்சி ஆசியம் போறார் ஒரே இருட்டான் செகட்டார வெளிச்சம் பண்ணி ஆசியம் போறார். அப்படியே பெருமானம் கொண்டு வர உடலுடன் கொண்டு கொடுத்த பெரியார் அதே மாதிரி குழந்தை அதே சரீரத்தோடு கொண்டு ஒப்படைச்சிட்டார். அப்படிப்பட்ட சக்தி உடையவர் அங்கே கௌரஸ்கந்த மாரோக்கு கஜேந்திர மோட்சத்தையும் அப்படிதான் வைகுண்ட லோகம்தான் காமிக்கப்படுது. அத்தியாதி மார்க்கமா போனா திரும்பி அந்த மார்க்கத்தை காணிக்கல கிருஷ்ணன், அதனால வேற ஒரு மார்க்கத்தார அர்ஜுன் ஆசி போய் ஆட்சி வந்துட்டார். அதனால அப்படி வேத தீபம் அதுவர்லோகம் விஷ்ணு லோகம் வைகுண்ட லோகம் சாந்தானி லோகம் கோலோகம் இதெல்லாம் விஷ்ணு லோகங்கள் உண்டு. அத்வைதானி போகானு பத்னாசி ஒரே கருத்தோதான் ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்மாரங்கள்லாம் பெருமாள் தான் வேண்டாம் விராட்சியோடு சேர்ந்தான் பண்றான். ரசங்கள் ரெண்டு பேர் இருக்கும் விளையாட்டுல அது அத்வைதம், ரெண்டு பாவம் இல்லாத அத்வைதம், ஒன்னும் ஒற்றுமை அத்வைத தத்துவம் இல்லை. எப்போ ரெண்டு பேரும் ஒண்ணுதான் மிசுனம் இரட்டை கிரம் சேர்ந்தான் அனுபவம் காந்தேன சக விராட்சியோடு சில பெருமாளோடு சேர்ந்து இந்த ரசத்தை உண்டாக்குறான். சோகோசுரேகர் அக்கிரமான் சகா பிரம்மநாதன் முகுதனுக்கே அந்த பெருமாள் ஆனந்த தராரு, பிராட்டிக்கு பெருமாள் ஆனந்த தரவில்லை. அதனால பெரிய ஆனந்தம் போன வழிந்த மூணு வரைக்கும் உண்டு. ரெண்டு சமாதானத்தவரேன்னு ஸ்தோத்திரம் போட்டார். லோகமாஸ்திரம் ஆனந்த குறவு கிடையாது, சாமியம் உண்டு, ஸ்ரீபதித்வம் ஜெகத் வியாபாரம் இது ரெண்டும் பெருமாள் பிராட்டி தான், ரெண்டு பேரும் கிடையாது சிருஷ்டியானதுதான் என்று சொன்னார். ஆனேத வாதக்கு சொல் யாசதேகம் வேதத்தை எடுத்தார். ஆனேத் அவாதம் சொல்கிறான், ஆனேத் அவாதம் சதையா சதேகம்
சதாவான பிரார்த்தியோடு தான் இருக்கு பத்னாசி. இப்படி தயாசி சுத்தியை விளக்கிறார், அப்படி ரசத்தை உண்டாக்குறார் அப்படி சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்த இந்த ஒரு அனுபவங்கள் காமிக்கிறார். இதாட்டி ரங்கநாதன் ரங்கநாத தேவியன் கூப்பிடுறார், எப்பேற்பட்ட தேவியும் விளக்கிறார், கல்வியில் ஆய்வாரம் வைக்கிற மாதிரி யானையே ஆவதோர்மையே ஆழ்வார் நாலு 24 கதை சொன்னார். ஆழ்வார் சொன்னதான் சொல்றது பால் நீர்மை செம்பன் நீர்மை பாசையன் பசும்புறம் கோலம் நீர்மை பொற்புடை தடுத்து வந்து விண்டுரா நீல நீர்மை என்று வினிறந்த காரணமாயே பாலின் நீர்மை வையம் அழித்ததன்ன நீர்மையே நீர்மையின சுவாபம். ஆழ்வார் நாலு 24 வர்ணத்தை ஆழ்வார் சொல்றார். மலரிடம் பாலின் நீர்மை பால் போல இருப்பார் பெருமாள் அவருடைய கலர் அந்த யுகத்துல பாலின் நீர்மை. அடுத்த யுகத்துல செம்பொன் நீர்மை செம்பொன் எப்படி அதே மாதிரி அது பாசியின் பசும்புறம் மஞ்சள் சொல்லணும் மஞ்சள் பாசி கலர் சொல்ற பாசி பச்சைதானே சொல்லுவேன் பயிர் பயத்த பயரை சொன்னேன் பய பாசி பருப்பு சிறுவை சொல்லுவா பாசி பருப்பு எப்படி இருக்கும் படைச்சா மஞ்சள் மேல பச்சை பாட்டின் பசும்புறம் நீர்மை ஆழ்வார் எப்படி காமிக்கிறார் பாரு பாட்டியின் பசும்புறம் பின்னாடி சேர்த்துனா அந்த பாட்டியின் பின்னாடி மஞ்சள் இருக்கும் முதல்ல பச்சை இருக்கும் அப்படிப்பட்ட நிறம் மஞ்சள். பொற்புடை தவிர்த்து வந்து கருப்பா இருக்கானே மணி மணி மாறி கருமணி மாறி எப்போ எப்படி கருப்பு யாராலே அந்த கருப்பு வேலைக்கு கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்லிட்டு போறான் காயான் போகணும்னா இந்திரமணி இளமணின்னா பொற்புடை தவிர்த்து வந்து ஆழ்வார் மழைகாச வண்டுகள்லாம் பழத்தை சுற்றி 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 இப்படி இப்படி மேயும் அது கரு வண்டா இருக்கும் அதே மாதிரி பலபலா கருப்பு வண்டு நீளமா இருக்கிறது நீல நீர்மை இது நாலு விதத்திலும் நாலு கலர் இருக்காது இப்படி மாறின் நீர்மை பெருமாளுடைய திருமாவின் நேர்மை இருக்க சுபாவம் அல்லது நீங்க எந்த நீர்மை சொல்ல முடியே எப்படி இருக்க எனக்கு மறைக்கிறது நீங்க எந்த கிட்ட விதத்தை பார்த்தா அப்படி இருக்க இந்த எப்படி என்ன சொல்ல அப்ப துவாபர யுகத்தை அந்த கலை கொட்ட முடியாதா முடியும் நீர்மை எப்ப எதுவும் சொல்லவே முடியாது சர்வதான் நீதிக்கிறார் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முதல் முதல் வர்ணம் கிளை விதத்தை பாலின் வண்ணம் முருகம் நிறைந்த பெண்மை வண்ணம் கொண்டல் வண்ணம் கிழக்கு கழிவுகத்தை முடிகிறது கருமேகம் நீலமேகம் மேகேஸ்வரன் சொல்றார் எப்படி வர்ணிக்கிறாரு கருமேகம் மாதிரி பொன்னின் வண்ணம் இரண்டாவது யுகத்துல மணியின் வண்ணம் புலையும் திருமேனி இப்படி 4 26 வண்ணம் சொல்லலாம் ஒரே யுகத்துல ஒவ்வொரு விதமாக சொல்லலாம் என்ன வண்ணம் என்று அவர் சொல்றாரு வையம் மறைத்தேன் மறைச்சிட்டு ஒன் நீர்மையை அப்படின்னு திருமையாருவார் திருமணியார் வண்ணம் சொல்றார் என்ன வண்ணம் என்று காட்டீர் ஒவ்வொரு யுகத்தை வர்ணத்தை எது சாமி வர்ணம் உண்மையான வந்ததை காட்டுவேன் என்று திருமணியார் இருக்கிறார் அப்படிப்பட்டு பெருமாள் வேறு இவர் வேற இல்லை விராட்டி வேறு இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து அந்ததியான இருக்க அப்படிப்பட்டது எங்க இருக்க பணம் ஒருத்தர் இருக்க ஆயிரம் பணாமணி உள்ள ஆதிசேஷன் மேல உட்கார்ந்து இருக்க அதுவாக எல்லாம் இதை அனுபவிச்சிருக்க மணந்த பெயராஜா பாயத்தால் முழுதும் வல்வினையேனையில் என்ற மணந்த பெயராஜா அங்கேயிருந்து ஒரு சூட்டு மாலையில நீ பெரும் விடையன் நப்பிணி யாரு மறக்க முடிஞ்சது ஆயுதத்து குறித்ததுனால நப்பிணி மணந்த பேராஜா வாயத்தால் ஒழுதும் வல்வினையேனி எப்படி வைகுண்டத்தை அவாறையே மறைச்சியே வாய் கொடுத்தாலே என்ன ஈர்க்க என்ன அட்ராக்ட் பண்ற அப்பேற்பட்ட குணங்களை உடையாய் பத்தால் ஈர்ப்பவன் அவன் அசுரன் மெய்யர் பூத்தமை அக்ஷதால் அசுரால கொண்டதுக்கே அசரா நீ அவதாரம் எடுக்கிறேன் எப்படிப்பட்டவன் நீங்கள் கொடிய புள்ளுயர்த்தாய் உன் கருடத்வஜம் அப்படியே உன்னை காப்பாற்றுவதற்காக கோஷமா ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய கருடன் வாகனத்தில் இருக்கான் கொடிய புல் பணங்களாக உடைய நிறங்க ஆயிரம் பணம் உடைய பெண்ணாக தாய் பள்ளியாய் பார்க்கிறது சேர்ப்பா அப்படிப்பட்ட
ஆதிசேஷன் பாட்டுல இருக்கியே, வணங்கமாதிரியேன் மனமும் வாதவும் செய்யும் யானும் நீதானே, நான் எப்படி உன்னை சேவிப்பேன். மனதாக சேவிப்பினா மனோபா காயங்கள் முக்கிரணங்கள், வாக்காக சேவிப்பினா காயத்தாக சேவிப்பினா, ஏன்னா எனக்கு அறிவுறுகிற நீ நாதே நீவேரியா, என் அந்தரியா நீதான் எனக்கு ஞானப்படுவது, ஞானம் நீதானே என்று சொல்லி ஆழ்வாக அனுபவித்தார். ஞானம் நீதானே ஆவதோர் மையே, நானும் நீதான் 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 பெருமாள் இவரை விட்டு இல்லை, யானும் நீதானேன்னு ஆழ்வார் பெருமாள் இவர் அஜயம் நம்மளை விட்டு போறாரு போகவே மாட்டார். ஆவதோ மையே அது நரகமம் அவையும் நீயான, சரி எல்லாம் நீனா சொல்கிற நீ வயிறுடன் நீ நான் அந்தரியா நீ நரகம் கூட நீ தான் நரகத்தாக வாமியர் வைகுண்டம் நீதான். எப்படின்னா எல்லா நீயாகும் போது வைகுண்டத்துக்கு போகணும், மற்ற நரகமே நரகம் போனா என்ன வைகுண்டம் எல்லா நீன்னு எல்லாத்தையும் நீ இருக்க வைகுண்டம் என்ன நரகம் என்ன. இருந்தாலும் எனினும் யானும் நீதான் ஆழ்ந்த விந்தரும் நன்றும் அஞ்சுவன் இருந்தாலும் யோஜனை யோஜனை பண்ணி பார்க்கிறேன் பயப்படுறேன், நரகம் போறதுக்கு பயப்படுறேன். வானுயிர் இன்பம் மன்னி, நீ அங்க இருக்க காட்சி வேற அனுபவித்தபடி அந்த வைகுண்டம் உன் தாள்கள் நரக எல்லாம் எனக்கு வைகுண்டத்தை கைங்கறி பண்ணும். கதாபர சங்கர் அருளின் தாள்களை எனக்கு உன் திருவடி எனக்கு காண்பி சொல்லி எல்லாரும் அனுபவிக்கிற அந்த ரசத்தை லட்சுமிநாதன் ரசத்தை அனுபவிக்கிறார், அந்யோன்னு கிராம ரசத்தை பிராட்டி கொடுக்கிறார். இதுதான் இந்த ஸ்லோகத்துல வைகுண்ட தரையினுடைய இது அறிந்திருக்கிற இந்த ஸ்லோகத்துல தேவி ரங்கநாதியன் சொல்லி இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். சத்த பரிச கந்தம் புலகுபதி பணாரத்தலோச்சிர்விதானம் வித்தி அனந்த போகம் தருபுரி நயதா விஸ்வம் ஏகோதபத்தம் ஸ்ரீ காந்தேன சாந்தோதித குணவிபவைஹி அர்ஹதாத்வாம் அசங்கைஹி அந்யோன்ய அத்வைத நிஷ்டா கணரத கரணானே தேவி பத்தாதி போகாது முடிச்சு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறோம். கவிதா கீர்த்தி நாயகல்யாண விவாதம் சொல்லி வெங்கடேஜாய் வேதாந்த கோவிலே நமஹா.